ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை பற்றி தான் வந்து பேச போகிறோம். இந்த டீம் வந்து ஐபிஎல்ல வந்து பல சாதனைகள் வந்து படைச்சிருக்காங்க, ஆனால் வந்து ஒரு முறை கூட கப்பை வந்து ஜெயிச்சதில்லை. ஸோ என்னென்ன சாதனைகள் வந்து ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வந்து அதிக ரன் அடித்த டீம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெங்களூர் அணி மட்டும்தான். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா, 20 ஓவரில் வந்து 263 ரன் வந்து புனே வாரியருக்கு எதிராக வந்து அடித்தாங்க. ஸோ இந்த சாதனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமாலய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த மேட்ச் அப்போ வந்து நம்ம கிறிஸ் கெயில் வந்து ஒரு மரணடி வந்து அடித்தார். ஸோ அந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் ரன்னும் வந்து இவங்க தான், அதே போல் லோவஸ்ட் ரன்ஸும் வந்து இவங்க தான். 49 ரனில் வந்து ஆல் அவுட் ஆனாங்க 2017 வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதிக ரன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தனியாலாக வந்து நம்ம கிறிஸ் கெயில் அவர்கள் வந்து 175 ரன் வந்து அடித்தார் புனே வாரியர்ஸ் எதிராக 2013. அந்த மேட்ச்ல வந்து நம்ம கிறிஸ் கெயிலோட பர்ஃபார்மன்ஸ் வந்து திரிக்க விடுற பர்ஃபார்மன்ஸாக வந்து இருந்தது. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அதிக செஞ்சுரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிறிஸ் கெயில் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியில் இருக்கும்போது 5 செஞ்சுரி வந்து அடித்தார் ஒரே சீரீஸில். ஸோ அந்த மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கடுத்தது வந்து அதிக விக்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம அனில் கும்ப்ளே வந்து 2009 ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக வந்து 5 ரன்னுக்கு வந்து 5 விக்கெட் வந்து வீழ்த்தினார். ஸோ இந்த இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரியான இன்னிங்ஸ் வந்து அனில் கும்ப்ளி ஹிஸ்ட்ரியிலையும் வந்து இருந்தது, அதே போல் வந்து ஐபிஎல்லையும் வந்து இன்ன வரைக்கும் பெரிய ஹிஸ்ட்ரியாக வந்து இருக்குது. ஸோ இதை வந்து யாராலையுமே வந்து இன்னமும் வந்து பீட் பண்ண முடியல. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஏபிடி வில்லர்ஸ் மற்றும் விராட் கோலி. ஸோ இந்த ரெண்டு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா 2015 வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக வந்து 215 ரன் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப்பாக வந்து இன்னமும் வந்து இருக்குது. ஸோ எஸ், இத்தனை சாதனைகள் பண்ண நம்ம ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியால் வந்து இன்ன வரைக்கும் வந்து கப்பு வந்து அடிக்க முடியல. ஸோ சீரீஸாக வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷமும் வந்து பல டீம் வந்து பல பிளேயர்ஸ் வந்து மாறலாம், ஆனால் வந்து அதே போல தான் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் வந்து பல டீம்லேருந்து பல பிளேயர்ஸை வந்து இந்த டீமில் வந்து எடுக்கிறாங்க. பட் என்ன ஒன்று அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கப்பு மட்டும்தான் வந்து ஜெயிக்க முடியல. ஸோ உண்மையாகவே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கூட இப்போ கூட ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வந்து இருக்குது. ஸோ எஸ், பல ட்ரால் பல மீம்ஸ்லாம் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு எதிராக வந்து வருது. பட் இதெல்லாம் சமாளிக்கணும்னா வந்து கண்டிப்பாக இந்த முறை கப்பு வந்து ஜெயிச்சு தான் ஆனோம். ஸோ சீரியஸாக வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு வந்து பல பேர் வந்து சப்போர்ட் பண்ணாலும், ஸோ இந்த முறை டிராஃபிக்காக அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இத்தனை ரெக்கார்ட் பண்ண ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி.